हेलो फ्रेंड्स, वेलकम टू शाजोस किचन। இன்னைக்கு பாலக்கீரையும் முட்டையும் வச்சு ஒரு எக் பூர்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுல்ல ரெண்டு முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம். அது கூட அதுக்கு தேவையான உப்பு, அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். இப்போ முட்டையை நல்லா அடிச்சாச்சு, இதை அப்படியே தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பை இடிச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சோம்பு பொரியட்டும். அதுலயே இஞ்சியும் பூண்டும் நான் இடிச்சு வச்சிருக்கேன். ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு அஞ்சு பல்லு பூண்டு, இது எல்லாம் சேர்த்து இடிச்சு சேர்த்துருக்கேன். இதை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இது கூட ரெண்டு பச்சை மிளகாவை ரெண்டா வெட்டி சேர்த்துருக்கேன். இது நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுறணும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. இதுல ஒரு வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வர அளவுக்கு நம்ம வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இதுல ஒரு கட்டு பாலக்கீரை வெட்டி வச்சிருக்கேன், நல்லா கழுவிட்டு நீட் நீட்டா வெட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாக்கறதுக்கு கீரை நிறைய இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா நம்ம வணக்க வணக்க அது சுருங்கிடும், கீரையில இருந்து நிறைய தண்ணி விடும். அதனால இது தனியா தண்ணி எதுவும் ஊத்த தேவையில்லை. பாருங்க வணக்க வணக்க எப்படி தண்ணி விட்டுருச்சுன்னு. இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நம்ம வேக விட்டாலே கீரை நல்லா வெந்துடும். இப்ப கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அந்த தண்ணி வத்துற அளவுக்கு அது நல்லா வணக்கி விட்டுடலாம். இப்ப தண்ணி ஓரளவுக்கு வத்திருச்சு. இப்ப நடுவுல வந்து நம்ம ஒரு ஸ்பேஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அதுலதான் நம்ம முட்டை ஊத்த போறோம். இப்ப அந்த குழியில முட்டையை ஊத்திடலாம். முட்டை ஊற்றி ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம அதை அப்படியே மிதமான தீல விட்டு வேக விடலாம். அந்த முட்டைக்கு அடியில் வந்து வெந்து ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும், அது வரைக்கும் அப்படியே சிம்லேயே வச்சு நம்ம வேக விடலாம். அது வெந்ததுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே ஸ்கிராம்பிள் பண்ணலாம். இப்போ முட்டை அடியில் ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ லேசாக அதை கிளறி விட்டோம்னா அது ஸ்கிராம்பிள் ஆகும். அவ்வளோதான், இப்போ ஸ்கிராம்பிள் பண்ணிட்டோம். ஸ்கிராம்பிள் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாலக்கோடு சேர்த்து முட்டையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான பாலக் எக் பூர்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.